கம்பெனி பில்ட் பண்ண ஆப் என்எஃப்டி. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் மாதிரி ட்ரை பண்ணி போகலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது அவங்க ஒர்க் அவுட் ஒன்று இது வந்து 2018 வந்து டெஸ்ட்நெட் லான்ச் பண்ணாங்க, 2019 வந்து மெயின் நெட் லான்ச் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அது இல்லாமல் இது வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி. இது ஒரு வந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2019 to 2020 அதாவது அந்த கொரோனா டைம் பீரியட் வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 rupees, 3 rupees அந்த ரேஞ்சில் தான் இருந்து சடனாக ஒரு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பம்ப். நான் அது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த பம்ப் வந்து கிடைச்சிருக்கு. எதனால இந்த பம்ப் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லா மெட்டாவர்ஸ் என்எஃப்டி அகோரா 250 projects இதெல்லாம் அவங்க அது அவங்க மேலே டக்கு டக்குனு பில் பண்ணிட்டாங்க. அதனால அந்த ஒரு பம்ப் வந்து. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இவங்க டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்டிங். ஸோ முதல்ல ஷார்டிங்கிற ஒரு டேர்ம்ஸை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லிகா தான். ஆக்சுவலாக வந்து எத்தனையோட மெயின் ப்ராப்ளம் வந்து ஸ்கேலபிலிட்டி. அந்த ஸ்கேலபிலிட்டியை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஷார்டிங்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து ஜில்லிகா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷார்டிங்கை கொண்டு வந்து ஜில்லிகா தான். ஸோ ஷார்டிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு ஷார்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து ஸ்பிட் பண்ணி பேரலாக பண்ணுறது. அதாவது ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும், அதுவே பேரலாக ஸ்பிட் பண்ணி அட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து அட் டைம் 4 hours ஸ்பிட் மொத்தம் எத்தனை ஸ்பிட் பண்ணி சீக்கிரம் முடிக்கிறது அதான். ஸோ பேரல் டைமில் ப்ராசஸ் முடிக்கிறது தான் ஷார்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ புதுசாக பார்த்தோம் இந்த ஷார்டிங் தான் டீப் இருக்குன்னா நீங்கள் அதை தெரியலனா நீங்கள் பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்க புரிஞ்சிடும். ஓகே ஓகே. இவங்க யூஸ் பண்ண ஷார்டிங் வந்து 3 ஷார்டிங் இருக்கு. ஒன்று வந்து நெட்வொர்க் ஷார்டிங், இன்னொன்று வந்து ட்ரான்சாக்ஷன் ஷார்டிங், இன்னொன்று கம்ப்யூட்டேஷன் ஷார்டிங். ஸோ இதை பற்றி தான் பார்க்கலாம். ஃபஸ்ட் நெட்வொர்க் ஷார்டிங். நெட்வொர்க் ஷார்டிங்ல இவங்க ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இப்படி இருக்கு. ஆனால் என்னோட இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பாருங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இன் பிளாக் செயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா நான் திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண இதுவே பெரிய டாபிக். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ பிட்காயின் யூஸ் பண்ணுறது எவ்ரி ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் வேலிடேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளாக் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் பசில் சால்வ் பண்ணி அந்த பிளாக் எதுவுமே பிளாக் செயின் ஆட் பண்ணுவோம். இதுதான் சிம்பிளாக வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஆனால் இங்கே ஜில்ல பொறுத்த வரைக்கும் ஜில்ல வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து ட்ரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது இல்லை. இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூ நோட்ஸ் ஒரு புது நோடு நீங்கள் வந்து ஜில்லிகா பிளாக் செயினில் கொண்டு போறீங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அப்போ தான் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் யூஸ்